ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் வணக்கம். முதலமைச்சர் கூட வேற யார் யாரெல்லாம் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க இருக்காங்க? கூடுதல் விவரங்கள் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் சார்பில் அவருடைய பல்வேறு விருந்தினர்கள், தமிழக அரசு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரதான கட்சியினுடைய தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுத்து தேநீர் விருந்தில் பங்கேற்க செய்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. சமீபத்தை பொறுத்தவரையில் அரசுக்கும் ஆளுநருக்குமான கருத்து வேறுபாடு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்க மசோதாக்களில் 19 முக்கியமான மசோதாக்கள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத காரணத்தினால் பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆளுநருக்கு தொடர் கண்டனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட விவாதங்கள் எழுந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கின்றன. குறிப்பாக தமிழக மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநருக்கு அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் இந்த கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற தேநீர் விருந்தை முதலமைச்சரும் திமுக சார்பாக நிர்வாகிகளும் புறக்கணித்திருந்தார்கள். இந்த சூழலில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்பு இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. மாலை 4:30 ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய சூழலில் திமுக சார்பாக அல்லாமல் தமிழக அரசு என்ற அடிப்படையிலும் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு தமிழக அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களும் உடன் சென்று ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்பார்கள் என்ற முதற்கட்ட தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்கான ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள்.